ஓ பன்னீர் செல்வம் அதிமுகவின் அசைக்க முடியாத ஒரு நபரா, முன்னாள் முதல்வரா, கம்பீரமா வளம் வந்துகிட்டு இருந்த ஓபிஎஸ் அப்படின்னு ஷார்ட்டா மக்களால் கூப்பிடப்படக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சி தொடங்க போகிறாரா? அவருக்கு வேற வழி இல்லையா? இல்லை கட்சி தொடங்கினாரு அப்படின்னா அவருக்கு உண்டான வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை தாண்டி, கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே அமித்ஷா அவருக்கு முட்டுக்கட்டை போடுறாரா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. இன்னொரு புறம் அவர் உட்பட ஒரு 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குங்கிறாங்க. அவர் உட்பட 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல்னால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொந்தமானது அப்படின்னு பார்க்கும்போது 3 எழுத்து தான். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அதற்குள் என் பேச்சு இருக்குங்கிற மாதிரி எம்எல்ஏ அப்படிங்கிற அந்த 3 எழுத்து மட்டும்தான் இப்போதைக்கு அவருக்கு சொந்தமானதாக இருக்குது. அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சியிலிருந்தே அவர் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கார். ஒட்டுமொத்தமாக அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படிம்பாங்க, அந்த வகையில் ஓபிஎஸ் இப்போ அவுட் ஆஃப் பாக்ஸில் தான் இருக்கார். சரி, இந்த ஓபிஎஸ்னுடைய வழித்தடம், வாழ்க்கையில் அவர் பயணித்த பாதைகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அதிமுகவில் தான். ஜெயலலிதா இருந்த வரைக்கும் மரியாதைக்குரிய நபராக நடத்தப்பட்டவர். ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அவர்கிட்ட தான் வாய்ப்பு போச்சு, ஆனால் அவர் சரியாக பயன்படுத்த தெரியாமல் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த இடத்துல சரியாக இல்லாமல் டிஎம்கேவோடு கூட்டணி அமைக்கக்கூடிய வகையில் அவர் செயல்பட்டதோட விளைவு அவருடைய பதவியை அன்னைக்கு இருந்த சசிகலாவே பறிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒருத்தரை அறிமுகப்படுத்தும் போது எங்கள் காலு அப்படின்னு சொல்லி தேடி தேடி தனக்கான இடத்தை தேடி கண்டுபிடிச்சார். முதல்ல காலை கண்டுபிடிச்சார், அதற்கு பிறகு தலை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நான் தான் தலை அப்படிங்கிறதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஓபிஎஸ் அவருடைய கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பவருங்கிறது குறைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. இரட்டை தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாச்சு. எடப்பாடி பழனிசாமி சீரியஸான முதல்வராக சுத்த ஆரம்பித்தார். ஆனால் ஓபிஎஸ் அப்போவும் அவருடைய மார்க்கெட்டு குறையாமல் தான் இருந்தது. ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற போஸ்டிங்கும் அவருக்கு கொடுத்த அழகு பார்த்தாங்க பாஜக தலைமை. பிரச்சனை இல்லாமல் ஆட்சி முடிஞ்சதுக்கு பிறகு எலெக்ஷனும் தோத்தாங்க ஏடிஎம்கே. தோத்ததற்கு பிறகு கட்சியை முழுதாக கைப்பற்றணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விரும்பி ஒற்றை தலைமை அப்படிங்கிற ஒரு கோஷத்தை எழுப்பினார். அதனுடைய விளைவு பொதுக்கூட்டம் நடந்தது, பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற, ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் அதை வரவேற்கிறார்கள்னு அறிவிப்பு வெளியாச்சு. அந்த இடத்துல தான் வைத்தியலிங்கமும் ஓபிஎஸ் அவர்களும் எதுவுமே பேசாமல் வெளியில் வந்தாங்க. பிரச்சனை அந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு ஓபிஎஸ்க்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் தனி மரபாக இயங்கி கொண்டிருந்தார். அவரோட சேர்த்து வைத்தியலிங்கமும் இயங்கி கொண்டு இருந்தார். ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ஓபிஎஸால் ஒன்றுமே செய்ய முடியலை அப்படின்னு சொல்லும்போது அமமுக டிடிவி தினகரோடனா போய் ஜாயின் பண்ணுறாரு. சசிகலாவோட போய் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இன்ன வரைக்கும் திவாகரனுடைய முட்டுக்கட்டையால் அதுவும் நடக்கலை. ஆனால் ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு நபர் அதிமுகவோட சேர்ந்து அமமுகவோட கைகோர்க்கிறாரா அப்படின்னா, அதிமுகவிலேருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார் ஓபிஎஸ் அப்படிங்கிறதுனால தான் டிடிவி தினகரனோட போய் கைகோர்க்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் தனிமரமாக இருக்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. பொதுக்குழு தீர்மானத்துலேயும் அவருக்கான வாய்ப்பு இல்லை, உயர்நீதிமன்றத்துலேயும் வாய்ப்பு இல்லை, உச்சநீதிமன்றத்துலேயும் வாய்ப்பு இல்லை. மாறாக இபிஎஸ் அவர் எடுத்த எல்லா காரியத்திலையும் ஜெயிக்கிறார். பொதுக்குழு தீர்மானத்துக்கு எதிராக அவர் தொடுத்த மனு கூட உயர்நீதிமன்றம் தேவையில்லாமல், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க, அதெல்லாம் உட்கட்சி பூசல தான், ஏடிஎம்கேக்கு அவர் தான் பொதுச்செயலாம் அறிவிச்சிட்டாங்களே, இப்போ நாங்கள் மாற்றி அறிவித்தோம் அப்படின்னா பொதுக்குழு தீர்மானம் செல்லாது அப்படின்னா தேவையில்லாமல் அதிமுகவில் குழப்பம்தான் வரும், அந்த சட்ட சிக்கலுக்கு வழிவகுக்குங்கிறதுனால நாங்கள் இதில் தலையிட விரும்பலைன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமும் கலட்டி விட்டுருச்சு ஓபிஎஸ்ஐ. இனிமேல் உச்சநீதிமன்றம் போனால் கூட அந்த தீர்ப்பு வருவதற்கே 6 மாத காலம் ஆகும். இதுக்கு இன்பிட்வின் கேப்பில் புதுசாக ஒரு கட்சி தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை. எப்படி அதிமுக அப்படிங்கிற கட்சி இருக்கிற மாதிரி அதிமுகவுக்கு பதிலாக
அம்மா திமுகன்னு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை அவருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் தொடர்ந்து போடிநாயக்கநல்லூர் தேனி பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இவருடைய ஆதரவாளர்கள்னு சொல்லி பார்க்கும்போது நால்வரணி அப்படிம்பாங்க. அந்த நால்வரணி யாருன்னா ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், இன்னொரு ஆள் யாருன்னா ஐயப்பன். இப்போது அந்த இவங்க சம்மந்தப்பட்ட நாலு தொகுதிகளுக்கு தான் அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது, இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. ஒன்று ஓபிஎஸ்னுடைய போடிநாயக்கனூர், வைத்தியலிங்கத்தினுடைய ஒரத்தநாடு, மனோஜ் பாண்டியனுடைய ஆலங்குளம், ஐயப்பனுடைய உசிலம்பட்டி. இந்த நான்கு தொகுதிகளுக்குமே இவங்க எம்எல்ஏவாக தான் இருக்காங்க. ஸோ இவங்களை எம்எல்ஏ போஸ்டிங்கை விட்டே தூக்கணும்னா அதிமுகவில் இவங்க கிடையவே கிடையாது அப்படின்னு அதிமுகவினுடைய கொறடா எஸ்பி வேலுமணி மூலியமாக சட்டப்பேரவையில் வந்து மனு கொடுத்துருக்காங்க. இவங்க ஏடிஎம்கேவே கிடையாது, மக்கள் இரட்டை இலை சின்னம் மூலியமாக இவங்க போட்டிக்கிட்டது செல்லாதுன்னு அறிவிங்க, இனிமே வந்து அவங்க ஏடிஎம்கேவே கிடையாது, ஸோ எம்எல்ஏ போஸ்டிங்கும் பிடுங்குங்க, அதுக்கு இடைத்தேர்தல் வைங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கையை இன்னும் சபாநாயகர் கடப்பில் தான் போட்டிருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறது இடைத்தேர்தல் வச்சா கூட அவர் ஜெயிப்பாரா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. ஏன் அப்படின்னா, போன நாடாளுமன்ற தேர்தலில் நல்லா கவனித்து பாருங்கள், ஒட்டு மொத்தமாக வந்து 39 தொகுதிகளில் தேனி மட்டும்தான் ஜெயிச்சுது ஓபி ரவீந்திரநாத். அவர் மேலேயும் இன்றைக்கி அவர் பெண் பித்து பிடித்தவர் மாதிரி வந்து அவர் மேலே ஒரு பெண் வந்து புகார் கொடுத்துருந்தாங்க. சொந்தக்கார பையன் நினச்சி போனேன், பட் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலேயும் ஒரு தனிப்பட்ட புகார். இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்துக்காகவும் தன்னுடைய மகனுக்காகவும் டெல்லி பாஜகட்ட மடியேந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் ஓபிஎஸ் தள்ளப்பட்டிருக்கார். பாஜக தலைமையும் வந்து ஓபிஎஸ் பெரியாளாக்குறதுக்கு விரும்பலை, இபிஎஸ் பெரியாள் ஆயிட்டார் அப்படிங்கிறதுனால இபிஎஸ்ஸை கையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணம் தான் திருச்சியில் மாநாடு நடத்தி பெருசாகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் கனவு கண்டார், ஆனால் திருச்சி மாநாடு பெருசாக எதிரொலிக்கலை. ஆனால் இபிஎஸ் நடத்துகிற மதுரை மாநாடு அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக பேசப்பட்டது. சந்திராயன் 3 பற்றி பேசிக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாமே அதுக்கு முன்னாடி மதுரை மாநாட்டில் கடந்த தெருவில் கடந்த புளியோதரையை பற்றி தான் பேசிக்கொண்டு வந்திருந்தாங்க. மக்கள் எல்லாருமே வேதனைப்பட்ட நிகழ்வுகள் புளியோதரையை பற்றி, சாப்பாடு வீணாக போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி. ஏன்னா அந்த தமிழனுக்கு தான் வந்து அந்த விவசாயத்தை பற்றியும் அதனுடைய வழி என்ன அப்படிங்கிறதும் தெரியும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னை டெல்டாக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் காவிரி பிரச்சனையை பற்றியும் ஆளுங்கட்சியை பற்றியும் விமர்சிக்கவே தொடங்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி வளரணும் அப்படிங்கிறதுக்காகவும் தன்னுடைய சாதிக்காரராக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் சேர்ந்து வளரணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொங்கு மண்டலத்தை நாங்கள் தான் கிங்கு அப்படிங்கிறத ரெண்டு பேரும் பேசாமல் பேசி வச்சு மேலிடத்துலையும் அண்ணாமலையினுடைய சப்போர்ட்டு இபிஎஸ்க்கு இருக்கிறதுனால தான் ஒரே கேஸ்டுக்குள்ளே ரெண்டு பேரும் ஒன்று கூடிட்டாங்க. ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு நபரை தனித்து களமிறங்க விட்டாங்க. அப்போ தென் மாவட்டத்தினுடைய ஓட்டுலாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் மாநாடை போடுங்க, திருச்சியில் கூட வேண்டாம், அங்கே தான் ஓபிஎஸ் போட்டா அங்கெல்லாம் வேண்டாம், அவருக்கு எந்த கோட்டையை அப்படின்னு சொல்லப்படுதோ தென் மாவட்டத்தில் வந்து நான் இருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாநாடை போட்டார். ஆனால் முக்குளத்தூரை பற்றி எதுவும் பேசலை, ஓபிஎஸ்ஸை பற்றி எதுவுமே பேசலை, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே மட்டுமே விமர்சித்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த இடத்துல தான் தான் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை அப்படிங்கிறதையும் எது தேவை எது தேவையில்லாதது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட போய் புரிய வைக்கக்கூடிய நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக பேசியிருந்த விடயங்கள் தான் இது. எடப்பாடி பழனிசாமிக்கு பேக் போனாக இருக்கக்கூடிய மணி குரூப் தங்கமணி வேலுமணி, எஸ்பி வேலுமணி அவருடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னொரு புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூரில் வந்து செந்தில் பாலாஜியவே ஆட்டம் காண வச்சு வருவர். இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் கூட இருக்கிறாரு. மதுரையில் வந்து செல்லூர் ராஜவும் உதயகுமார் அவர்களும் வந்து அவர் கூட இருக்கிறதுனால ஒட்டு மொத்தமாக வந்து அனைத்து அணிகளுமே நம்ம பின்னாடி தான் இருக்குங்கிற நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அதனால தான் உதயகுமாருடைய பேரை வந்து துணை ஒருங்கிணைப்பாளர் போஸ்டிங்க்கு அவருடைய பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஓபிஎஸ் அவர்கள் தனித்து விடப்பட்டார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மூன்று எழுத்தையும் பிடுங்கிட்டோம் அப்படின்னா ஓபிஎஸ் அப்படிங்கிறவருக்கு சொந்தமாக ஒரு சந்தனமும் குங்குமும் மட்டும்தான் சொந்தமாக இருக்குமே தவிர அதை மட்டும் அவர் நெத்தியில் வச்சுக்கிட்டு தெரிகிறாரு. மற்றபடி அவருக்கு எந்த விதமான கட்சி சார்ந்த எந்த விதமான நடவடிக்கைகளையும் கிடையாது. இனிமேல்
ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அலுவலகம் முன்னாடி, தலைமை அலுவலகம் முன்னாடி வந்து அவர் நிற்கவும் முடியாது, உள்ளே போகவும் முடியாது, வெளியில் நின்று போராட்டம் பண்ணவும் முடியாது. ஸோ ஒரு கட்சியிலேருந்து அவர் நீக்கப்பட்டு விட்டால் தன்னை தாண்டி வந்து கட்சி வந்து தனியாக கூட்டம் போடுது அப்படிங்கிறதுக்காக கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தின் முன்னாடி நின்று போராட்டம் நடத்தி கலவரத்தை ஏற்படுத்த முயன்றவர் ஓபிஎஸ் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான புகார்களை இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து முன் வச்சுட்டே இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் எம்எல்ஏ அப்படிங்கிற போஸ்டிங்கும் ஓபிஎஸ்க்கு இருக்காது அப்படிங்கிறாங்க. சரி, நான் புதுசாக கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்னு அவர் நினச்சா கூட அதுக்கும் அமித்ஷா முட்டுக்கட்டை போடுறார். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, டிசம்பருக்குள்ளே எல்லா பிரச்சனையும் பேசி சால்வ் பண்ணிடுறேன், சசிகலாவையும் உள்ளே இழுத்துடலாம், அமமுகவினுடைய டிடிவி தினகரனையும் ஒன்றா இழுத்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒரத்த நாடு மட்டும் இல்லை, தஞ்சாவூர் மட்டும் இல்லை, தேனி மட்டும் இல்லை, கொங்கு மண்டலத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அவங்கள்ட்ட தூக்கி கொடுக்குறேன், அதிமுகவை ரெண்டு பேரும் சேர்ந்து வழி நடத்தலாம், சசிகலாவையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு குடையின் கீழே எல்லாரும் வாங்கங்கிற மாதிரியான முயற்சியை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அஸ்திரத்தை அமித்ஷா வந்து பிளான் பண்ணுறாரு அப்படிங்கிறமான விஷயங்களும் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. ஒட்டுமொத்தமாக இது ஓபிஎஸ்க்கு ஒரு நெகட்டிவ் இமேஜையும், ஓபிஎஸ்ட்டு இருக்கக்கூடிய மீதி 3 பேர் வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியன் ஐயப்பன் உள்ளிட்ட நபர்களும் காணாமல் போவாங்க அப்படிங்கிறதும் யதார்த்தமான ஒரு விஷயமாக தான் தெரியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து காஞ்சிபுரத்தில் செப்டம்பர் 3 ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காரு. மக்கள் பயணம், மக்களை தொடர்ந்து சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் இருந்து மொத்தம் 38 மாவட்டங்களுக்கும் அவர் டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து தனக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் அவர் காமிக்கிறதுக்கான முயற்சி. ஆனால் ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய வாக்கும் ஆதரவும் இபிஎஸ்க்கு மட்டுமே இருப்பதாக ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டுருச்சு. இந்த பிம்பத்தெல்லாம் உடச்சி ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார், சாதித்து காட்டுவாரா? அவருடைய பழைய நாம் முன்னாள் முதல் மந்திரிங்க ஒரு பீரியடில் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தெல்லாம் மீட்டு கொடுத்தது நான்தான் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் வந்து தர்ம யுத்தம்ங்கிற வார்த்தை என்னுடையதுங்க, இன்றைக்கி அதை எல்லோரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் தர்ம யுத்தத்துக்கு நான் அமைதியாக உட்காந்தேன்னா நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாமியார் மாதிரி எல்லோரும் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிற என்னுடைய வார்த்தைக்காக காத்திருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி நான் பேசக்கூடிய வார்த்தைக்கே மரியாதை இல்லாத அளவுக்கு அதிமுக நிலைமை இருக்குது அப்படிங்கிறத ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்கிட்டையே சொல்லக்கூடிய சூழ்நிலை, தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கடந்து ஓபிஎஸ் தன்னுடைய பழைய சாதனைகளை மீட்டெடுப்பாரா, மீண்டும் புதியதொரு தர்ம யுத்தத்தை தொடங்க போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும். அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும், ஏற்கனவே என்ன நடந்தது அப்படிங்கிறதையும், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அந்த வகையில் 2024 அந்த நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நாமும் அப்பப்போ நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. கட்சியினுடைய நிலைமை என்ன, ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய செயல்கள் என்ன, இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை பிரசாத் சிக்னேச்சர் மூலியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.